பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான். இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இங்க தான். 2010 ரொம்ப வந்து பார்த்துட்டே இருக்கேன். 2010 நம்ம அரசாங்கம் டாக்ஸ் தான் ஏத்தின்னு இருக்கு, மக்களுக்கு வந்து எதுவுமே பண்ண மாதிரி வந்து தெரிய மாட்டேங்குது. அது வந்து இமீடியட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வந்து வேலைவாசியும் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிப்போது ஒரு ஒரு மனுஷன் வந்து பேசிக் அவன் வந்து பாலோ இருக்கட்டும் இல்லை பேசிக் அவன் சாப்பாடே வந்து அவன் கை விட்டு போகிற மாதிரி இருக்கு. அந்த சமயத்தில் எல்லாம் பார்த்தா சரி நான் கவர்மெண்ட்டையும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆச்சோ இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆச்சோ நான் வந்து சரி முதல்ல வந்து இந்த எல்லாம் கவனத்துக்கு எடுத்துன்னு வந்து அவங்க கவர்மெண்ட் கூடயே வேலை பண்ணலான்ட்டு நான் வந்து பிளான் போட்டு திட்டம் போட்ட எல்லாத்துக்கும் கிட்டக்கிட்ட ஒரு நூற்றுக்கணக்கான லெட்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எழுதினேன். எழுதின பிறகு அவங்கக்கிட்டேருந்து எந்த ரிப்ளையும் வரல. வந்த பிறகு நான் வராத ரிப்ளை வராதனால நான் ஒரு ரெண்டு முன்னாடி மீட்டிங்கை கூட ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் கூட அந்த மீட்டிங்லாம் கூட எதுவுமே வந்து அவங்க எதுவுமே கொடுக்கல. கொடுக்காத பட்சம் வந்து சரி அதுக்கப்புறமா தான் சரி எல்லாம் ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் வந்து சரி ஒரு 2017 இந்த மைண்டியா பார்ட்டியை வந்து தொடங்கினேன். இப்போ ஒரு சின்ன ஒரு நம்ம தமிழ்நாட்டில் வந்து தண்ணி பிரச்சனை தான் மெயின் பிரச்சனை. நீங்கள் பாருங்கள் இந்த தண்ணி பிரச்சனை வந்து இந்த அரசாங்கம் நினச்சிருந்தா ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இல்லை 1 வந்து ஈஸியாக வந்து தீர்த்திருக்கலாம். அது எப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டீட்டெயில்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கிட்டக்கிட்ட 6 to 7 crore மக்கள் இருக்காங்க. 4,000 to 5,000 rupees பர் ஹெட்லேருந்து 35,000-40,000 crore இந்த வந்து தண்ணி பிரச்சனை வந்து ஃபுல்லாக மன்னிச்சிடும். இந்த சீ வாட்டரை வந்து டிஸ்டிலேஷன் பிளான்ட் போட்டு அவங்க ஈஸியாக வந்து பண்ணியிருக்கலாம். அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து வருஷம் வருஷம் மன்ரேகாவில் ஃபண்ட்ஸ் கொடுக்குது, அதே வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருந்தால் இவங்க ஈஸியாக பண்ணியிருக்கலாம். பட் இவங்க வந்து எதுவுமே பண்ணல. இப்போ இந்த காவேரி திட்டம் கூட நீங்கள் பாருங்கள், கிட்டக்கிட்ட 20-25 வந்து இந்த காவேரி ப்ராப்ளம் வந்து இவங்க நம்ம லீடர்ஸ் வந்து தமிழ்நாடு லீடர்ஸ் வந்து பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தில் வந்து இது வரைக்கும் தீர்வு எதுவுமே கொடுக்கல. செக் பண்ணி அவங்க ஈஸியாக வந்து வேறோட அந்த ப்ராப்ளத்தில் முடிக்கலாம். ஆனால் நம்ம வந்து இருக்கிற லீடர்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க இருக்கிற லக்ஸரி லைஃப் என்ன அவங்க சம்பாதிக்க தேவை கிடையாது. இருக்கிற நம்ம மக்கள் நம்ம மாதிரி மக்கள் தான் வந்து டாக்ஸ் வரி பணம் கட்டி அவங்களுக்கு வந்து இது கொடுக்க. ஸோ நம்ம பணத்தில் அவங்க லக்ஸரி லைஃப் வந்து இது பண்ணுறாங்க. பட் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த நம்ம லைஃப் வந்து லக்ஸரி விடுங்க, ஒரு பேசிக் அம்யூனிட்டிஸே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அது நான் மெயின்லி வந்து இதுக்காக தான் நான் மெயின்லி எல்லா மக்களும் அந்த பேசிக் ஃபெசிலிட்டிஸ் தண்ணி ஹெல்த்து எஜுகேஷன் இதுக்கெல்லாம் இதுக்காக தான் நம்ம வந்து வரி கட்டுறோம். இதுவே வந்து இப்போ வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கவர்மெண்ட்டு தான் வந்து எல்லாம் பப்ளிக் வந்து ஃப்ரீயாக கொடுக்குது. பட் டேக்ஸ் வாங்குது இதுதான் உங்களுக்கு பேசிக்கே வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். பட் நம்ம கவர்மெண்ட் கொடுக்கல. இப்போ மை இந்தியா பார்ட்டி வந்ததுக்கு மெயின் ரீசனே இது வந்து இது பேசிக் ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு என்ன இருக்கும் அதுவும் ஃபஸ்ட்டு வித்தின் 6 இந்த பேசிக் ஃபெசிலிட்டி அவங்க எல்லாருக்கும் நாங்கள் கொடுப்போங்க. இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா மை இந்தியா பார்ட்டி வந்து தமிழ்நாடு வந்து இந்த வர 2021 எலெக்ஷன் எல்லாம் சீட்லேயும் வந்து தமிழ்நாடு வந்து எல்லாம் கேண்டிடேட்டும் நிறுத்த போகுது. இன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து ஆல்ரெடி கேண்டிடேட் எல்லாம் வந்து கொஞ்சம் செலெக்ஷன் ஆட்டம் ஆயிருக்கு. பட் வந்து என் கூட நான் வந்து ஒரு நினச்சின்னு இருக்கேன் இந்த மாதிரி என் விஷன் வந்து எப்படி இருக்கும், அந்த விஷன்களை வந்து கூட சேர்ந்தவங்க அவங்கள கூட கூப்பிட்டு லைட் மைண்டட் பீப்புளை கூட கூப்பிட்டுட்டு அவங்க தான் எனக்கு எப்போவுமே புல் பாலிசி புஷ் பாலிசி கிடையாது. நான் வந்து இல்லை வாங்க என் கூட சேருங்க. இன்னைக்கு சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் காட்சியும் வந்து எல்லோ செலிபிரிட்டியோ யாரையோ எல்லாமே வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுது. ஆனால் மைண்டியா பார்ட்டி வந்து அந்த இதுக்கு போல. மைண்டியா பார்ட்டி வந்து என்ன இருக்கோ இப்போவே வந்து இந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம், இது உங்களால் சாதிக்க முடியுமா, இந்த சாதிக்க முடியும் வந்து தைரியம் இருக்கிறவங்க கூட வரட்டும், வந்துட்டு அவங்களே வந்து இப்போ இருக்கிற பொசிஷன் நான் பண்ணியிருக்கேன் இதில் இன்னும் பெட்டர் எப்படி பண்ணோம். இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா எண்டு சரியில்லைன்ட்டு அந்த இல்லை கான்செப்ட். ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இந்த மாதிரி தாங்க இருக்கேன். இப்போ ஸ்டார்ட் ஒரு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காந்திதாஸ் இருந்தார் சுதந்திரத்துக்கு முன்னாடி, அவர் வந்து அவர் தனி மனுஷன் தான் இருந்தார். ஸோ அந்த தனி மனுஷன் அவரால் சாதிக்க முடிஞ்சதில்ல, ஒரு அது ஃபுல் இந்தியாவே வந்து அவர் இது பண்ணலை. ஸோ அதே மாதிரி ஒரு தனி மனுஷனால தான் எதுவுமே சாதிக்க முடியும். அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு தான் டோட்டல் டீம் இது பண்ணியும். அந்த டீம் ஒர்க் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ இன்னும் கூட வந்து இன்னும் லைட் மைண்டட் பீப்புள் அந்த டீமில் ஃபைன் டியூனிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் இன்னும் லைட் மைண்டட் பீப்புள் ஒரு நல்லா வந்து வெறியோட எனக்கான இந்த மாதிரி சாதிக்க முடியும் அவங்களாம் வந்து ஜாயின் பண்ணி அவங்களுக்கு அவங்க மைண்டில் என்ன இருக்கோ அவங்க இதெல்லாம் வியூ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டோட்டல் 100% இதை வந்து சாதிக்கிறாங்க டோட்டலிங்க. சார் இது உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் எப்படி சார்,
பேக்ரவுண்டு, அது இல்லாமல் ரஜினி கமல் அவர்களோட விசாரிற மாதிரி இருக்கா சார்? ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் சார், உண்மை சொல்கிறதுக்கு பைசா தேவையில்லை சார். இன்றைக்கி பைசா எதுக்கு வேணும்னா, நீங்கள் ஓட்டு வாங்குறதுக்கு தான். அதான் முதல்ல நான் சொல்லிட்டேங்க, நான் வந்து புல் பாலிசி, புஷ் பாலிசி கிடையாது. புஷ் பண்ணணும்னா தான் நான் பணம் கொடுக்கணும். இப்போ நான் உங்களை கூப்பிடணும்னா தான் நான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும். நீங்கள் விளம்பரம் கொடுக்கறதுக்கே பணம் கொடுத்தா தான் விளம்பரமாக கொடுவோம். இது அது கரெக்டாங்க. அதுக்கு மைனர் இருக்குது, அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நானும் ஒரு தொழிலதிபர், அது ஒரு மினிமம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் கொடுத்துருக்கு. அந்த லிமிட்டில் யார் பண்ணுறாங்க? இன்றைக்கி வந்து அந்த லிமிட்டே வந்து ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்கிறேன் நான். ஏன்னா உண்மை சொல், இன்றைக்கி சோஷியல் மீடியா காலாங்க. இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற அரசியல் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து அவங்க 1940s 1950s இதிலே போயிட்டாங்க. இன்றைக்கி புதுசாக எதுவுமே சொல்லியேங்க. அம்பேத்கர்ஜி வந்து 1952 கான்ஸ்டியூஷன் எழுதினார். பட் அந்த கான்ஸ்டியூஷனை அப்போ வந்து ஒரு 10-20-30 வருஷத்துக்கு வந்து பார்த்து தான் எழுதினார். பட் இப்போ கூட நம்ம அதே கான்ஸ்டியூஷன் பாடத்தில் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம எதுவுமே நடவு எடுக்கலையேங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. அந்த மாதிரி ரஜினி சாரோ கமல் சாரோ எதுவுமே கிடையாதுங்க. நம்ம ஒரு தனி எந்த கூட்டணியிலையும் போக மாட்டோம். நம்ம தனியாக தான் நிற்போம் எல்லாம் 234 சீட்டில். அந்த கான்செப்ட் தான் சேஞ்ச் பண்ணும். அந்த மக்கள் அதான் முதல்ல சொன்னாங்களே, ஒரு ஒரு அரசியல் வந்து ஒரு சாக்கடைன்ட்டு அந்த கான்செப்ட் தான் சேஞ்ச் பண்ணுன்ட்டு. அதுக்காக தான் மெயின்லி வந்திருக்கு. இந்த கான்செப்ட் சேஞ்ச் பண்ணும், மக்களோட மைண்டு சேஞ்ச் பண்ணும். தட் இது ஒரு சாக்கடை கிடையாது, இது வந்து ஒரு நல்ல வந்து இந்த சாக்கடையை வந்து எல்லாமே கிளீன் பண்ணி எல்லாம் சரியாக பண்ணலாம். ஒரு அந்த கான்செப்ட் சேஞ்ச் பண்ணுறது தான் மைண்டியா பார்ட்டிங்க. நான் இந்த கட்சி வந்து 2017 மைண்டியா பார்ட்டி வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இதெல்லாம் இவங்க வந்து 2018 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பாதுகாப்பு இருந்தால் நம்ம 2018 அப்புறம் ஆரம்பிச்சிருக்கணும். நான் 2017 வந்து இந்த கட்சி மைண்டியா பார்ட்டி நேஷனல் பார்ட்டி ஆரம்பிச்சிருக்கேன். புரியுங்க. இல்லை 2015 ப்ரெஸ் மீட் எதுக்கு பண்ணலனாங்க? ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து இது இருக்கு இல்லைங்க, எல்லாம் முறை இருக்குது. ஏன்னா நான் முதல்ல வந்து மைண்டியா பார்ட்டி நேஷனல் பார்ட்டி, ஆனால் நான் நேஷனல் எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ண முடியாது. 2017 அப்புறம் இப்போ தான் தமிழ்நாட்டில் தான், ஏன்னா நான் வந்து மேக்ஸிமம் இருக்கிற ராஜஸ்தான். பட் இருக்கிற மைண்டி எல்லாமே வளர்ந்தது பிறந்தது எல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாடு தான் எனக்கு தாய் வீடாட்டம். ஸோ தமிழ்நாட்டில் இப்போ 2021 தான் எலெக்ஷன் வந்திருக்கு. அதுக்காக தான் வந்து இப்போ இங்கே கண்டெக்ட் பண்ணுறோங்க. ப்ளீஸ் இல்லை, நான் யாருக்கிடையோ கூட்டணி எதுக்கு ஒன்று எல்லாம் தனியாக தான் வந்து 2034 சீட் நான் இது பண்ண போகிறேன்.